வணக்கம் எல்லோருக்கும். நான் டாக்டர் கஜந்தன், பொது வைத்திய நிபுணர். நாங்கள் ஜால் மருத்துவ சங்கத்தின் சார்பிலே இந்த கொரோனா சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுவதற்காக உங்கள் எல்லோரையும் இன்று சந்திக்கின்றோம். உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த வகையிலே இந்த இப்பொழுது கொரோனா தாக்கம் வந்து கூடிக்கொண்டு போகின்றது. உலகளாவிய ரீதியிலே இலங்கையிலே ஜாழ்ப்பாணத்திலேயும் கூடிக்கொண்டு போய்கொண்டிருக்கின்றது. பிரதானமாக இந்த டெல்டா வேரியன்ட் என்ற கொரோனா தாக்கம் வந்த பிறகு பரவுகின்ற வேகமும் அதன் தாக்கமும் வந்து கூடவாக இருக்கின்றது. இதுவரையிலே கிட்டத்தட்ட 176 பேர் ஜாழ்ப்பாணத்திலே வந்து மரணித்திருக்கிறார்கள் கொரோனா தாக்கத்துக்கு உள்ளாகி. கிட்டத்தட்ட முந்தி ஒரு கிழமையில ரெண்டு கிழமைக்கு ஒரு டெத் வந்து கொண்டிருந்தது, இப்பொழுது கிட்டத்தட்ட 6.7 மரணங்கள் சம்பவிக்கின்றன தினமும். அப்ப உங்களுக்கு வெளிப்படையாகவே தெரிகின்றது இந்த கொரோனாவின் தாக்கம் அதிகரித்து கொண்டு போகின்றது என்று சொல்லி. அப்ப நாங்கள் இதில இந்த எப்படி தவிர்த்துக் கொள்வது, இதுல இதற்காக நாங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை கதைப்பதற்காகத்தான் நாங்கள் எல்லோரும் இன்று கூடியிருக்கின்றோம். இதிலே சில விஷயங்களை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நாங்கள் இந்த கடந்த காலங்களிலே நடந்த நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது சில பேர் வந்து இந்த கொரோனா நோய் தாக்கம் ஏற்பட்ட பிறகும் அதை வெளியிலே சொல்லாமல் தாங்களாவே வந்து வீட்டுக்குள்ள இருந்துவிட்டு மிகவும் அந்த நோய் முற்றிய நிலையிலே வந்து எங்களை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கின்றார்கள். அப்படி வந்ததால வந்து சில இளம் நோயாளர்களையும் கூட நாங்கள் இழக்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்து ஏற்பட்டிருக்கின்றது. உதாரணமாக அவள் வரும்பொழுதே அவைகளுக்கு வந்து மாறாட்டங்கள், அவற்ற அவயவங்கள் சாரி அங்கங்கள், பிரதானமாக கிட்னி, ஈரல் அப்படியான அவயவங்கள், நுரையீரல் எல்லாம் பாதிக்கப்பட்ட நிலையிலே வந்து வருகின்றார்கள். அப்ப இவ்வாறான நிலைமையை வந்து நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்ப மக்களாகிய உங்களுக்கு வந்து என்ன தெரிய வேண்டும் சொன்னால், இப்ப நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டும். கொரோனா என்று சொல்லி சொன்னால் காய்ச்சல் இருமல் மட்டும்தான், கொரோனா இல்லை. பிரதானமாக வந்து இப்ப வயோதிபர்கள் எல்லாம் வந்து சிலவள ஒரு உடம்புக்கு ஒரு இயலாத தன்மை இயலாமல் இருக்குது அப்படித்தான் சொல்லினோம். உடம்பு ஒரு நூறு மாதிரி இருக்கு, இயலாத மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்த்தால் அவளுக்கு செக் பண்ணும் போது கூட பாசிட்டிவா இருக்கு. அப்ப அவளுக்கு ஒரு ஏதோ ஒரு வித்தியாசமான தன்மையை தெரிகிறதா தான் இருக்கும் சிலவள வயோதிபர்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் வயிற்றோட்டத்தோட வருகின்றது, மூச்சு கஷ்டத்தோட வருகின்றது, இருமல் இல்லாமலே. இப்பொழுது டெல்டா வேரியன்ட்ல வந்து மூக்கால தண்ணி ஒழுகுறது, மூக்கடைப்பு அப்படியான சிம்டம்ஸோட வர்றதெல்லாம் வந்து இருக்கின்றது. அப்ப கட்டாயமாக வந்து காய்ச்சல் அல்லது இருமல் தான் கொரோனா என்று சொல்லி சொல்வதற்கு இல்லை. அதை சில ஏற்றுக்கொள்ளவும் கூட மறக்கின்றார்கள், எனக்கு கொரோனா வர சந்தர்ப்பம் இல்லை, நான் வீட்டில் தான் இருக்கின்றேன் சொல்லி. ஏனென்றால் இது ஒரு அதிக அளவில் பரவி காணப்படுவதனால் கட்டாயம் ஒரு ஆளுக்கு கூட சம்பந்தப்பட்டதால் தான் வரும் என்று சொல்லிய ஒரு தப்பான அபிப்பிராயத்தையும் வந்து எடுக்க கூடாது. எப்பவுமே வந்து எங்களுக்கு கொரோனாவாக இருக்குமோ என்ற ஒரு சந்தேகம் வந்து இருக்கும். அதனால இப்ப நாங்கள் ஒரு வைத்தியர கட்டாயம் நாட வேண்டும் என்று சொல்லி சொன்னால், காய்ச்சல் வந்து தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றது, மூன்று நாளுக்கு விட கூடவா இருந்து கொண்டிருக்கிறது. அவருக்கு வந்து வளமையா அவற்ற வேலையில செய்யலாமல் இருக்குது, அவர் தண்ணியல் குடிக்கலாமல் இருக்குது, சலம் போற அளவு குறைவா இருக்கின்றது, அல்லது வயிற்றோட்டம் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் போய்கொண்டிருக்கின்றது, அல்லது மூச்சு கஷ்டம் தொடங்கும் என்று சொல்லி சொன்னாலும் அது வந்து ஒரு நல்ல அறிகுறி கிடையாது. அப்ப மூச்சு கஷ்டம் அவர்களுக்கு வந்து கொஞ்சம் இழப்பு தன்மை கூடவாக இருக்கின்றது என்று சொல்லி சொன்னால், உங்களுக்கு அஸ்மாவால வந்திருக்கும், தனக்கு ஏற்கனவே இது இருக்குது அதால வந்து சொல்லி நீங்கள் உங்களுக்கே காரணம் சொல்லி கொண்டு இல்லாமல் வைத்தியசாலையை நாடுவது வந்து சிறப்பாக இருக்கும். அப்ப நாங்கள் எப்பொழுது ஹாஸ்பிட்டலுக்கு வரணும் என்றதை பற்றி சொல்லி இருக்கின்றேன். அடுத்தது வந்து இன்னும் ஒரு பிரச்சனை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கோம் என்று சொல்லி சொன்னா, இந்த ரெட் அண்டு டெஸ்ட் இருக்குது. ரெட் அண்டு டெஸ்ட் ஒன்று இருக்குது, பிசிஆர் ஒரு டெஸ்ட் இருக்கு. இந்த ரெட் டெஸ்ட்ல வந்து இந்த ரெபிடா செய்யறது சொல்லுவாங்க, ரெபிட் ஆன்டிஜன் டெஸ்ட் சொல்லி சொல்லுவார்கள். அதை செய்து போட்டு சில பேர் வந்து வீட்டிலே போயிருக்கிறார்கள், அது நெகட்டிவ் என்று வந்துட்டு எனக்கு இது இல்லை, எனக்கு வேற இதாலதான் பிரச்சனை வந்து சொல்லி அதாலையும் வந்து அவையில் டிலே பண்ணி கொண்டு இருக்கணும். அப்ப உங்களுக்கு கொரோனா சம்பந்தமான அறிகுறிகள் இருந்து இந்த ரெட் டெஸ்ட் நெகட்டிவ் என்று சொல்லி சொன்னால்
அது வந்து கொரோனா வந்து முற்றுமுழுதாக வந்து இல்லை என்று சொல்வதை உறுதிப்படுத்த முடியாது. அப்படி தொடர்ந்து அப்படியான சிம்டம்ஸ் இருக்கும் என்று சொல்லி சொன்னால், அறிகுறிகள் இருக்கும் என்று சொல்லி சொன்னால், நாங்கள் பிசிஆர் பரிசோதனைகள் அதுகளுக்கு வந்து செய்ய வேண்டி இருக்கும். ஆனபடியால் ஒரு டெஸ்ட் நெகட்டிவ் என்றதோட ஹாஸ்பிட்டலுக்கும் எங்களுக்கு உரிய சம்பந்தம் முடிஞ்சு போட்டு என்ற கருத்துக்கு வந்து நீங்கள் வரக்கூடாது. இப்போ அதிலையும் வந்து தெளிவாக இருக்க வேண்டும். மூன்றாவது வந்து நான் சொல்ல வேண்டியது வந்து இருக்கு பார்க்கின்ற இந்த மருத்துவம் ட்ரீட்மெண்ட் இதுல வந்து என்னென்னு சொல்லி சொன்னா, நீங்கள் சரியான நேரத்துக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் பிரதானமாக வந்து அவர்களுக்கு வந்து ஆக்சிஜன் தேவைக்குரிய கட்டம் வந்துட்டுதுன்னு சொல்லி சொன்னால் வீட்டிலே வந்து ஆக்சிஜன் கொடுக்க முடியாது. எல்லாருக்கிட்டையும் வந்து ஆக்சிஜன் இல்லத்தானே. டாக்டர்ஸா இருந்தாலும் கூட வீட்டில் வந்து ஆக்சிஜனுக்குரிய ஃபெசிலிட்டிஸ்கள் வந்து பெருசா இல்லை. அப்ப ஆக்சிஜன் தேவைப்படுற அளவுக்கு வருவினாமான்னு சொல்லி சொன்னால் கட்டாயம் ஹாஸ்பிட்டலுக்கு வரத்தான் வேண்டும்.